விநாயகருக்கு வந்து எப்படி இந்த விநாயகர்னு பேரு, இவருக்கு எப்படி இந்த உருவம் வந்ததுன்னா, இவர் வந்து கிரகணங்களை, அதாங்க ராகு கேத உருவாக்கின இவர் தான். ஒன்பது கோளும் உன்னாய்க்கான பிள்ளையார்பட்டி வாடுங்கள். அப்ப ஏழு கோள்களை கண்டவர் முருகன், அதான் ஆசீவகத்தின் ஏழு, ஏழு நாட்கள், வாரத்துக்கு ஏழு நாட்கள். ராகு கேத கண்டு உருவாக்குனதை வந்து விஷ்ணு. அது எதுக்கு உருவாக்குனார்னா, கிரகணங்களை அவர் முன்கூட்டி அறிவித்தார். எப்போ கிரகணங்கள் வரும், அதாவது முழு கிரகணமாக ஒவ்வொரு பகுதியிலையும், எங்கள் இந்த பகுதியில் வந்து சூரிய கிரகணம் தெரியுமா, எப்படி தெரியும், பார்சியலா டோட்டலா, அப்புறம் சந்திர கிரகணம் எப்போ வரும், இதையெல்லாம் விஷ்ணு தான் கண்டுபிடிச்சார், முன்னறிவித்தார். அதை கணக்கு போட்டு சொல்கிற அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருந்தது, ஆச்சுங்களா. இதுக்காக என்ன பண்ணார்னா, இப்போ கிரகணங்கள் வந்து சந்திர கிரகணம் எல்லா இடத்துலேருந்து தெரியுங்க, ஆனால் சூரிய கிரகணம் வந்து ஒரு 150 கிலோமீட்டரில் மட்டும்தான் டோட்டல் எக்லிப்ஸ் தெரியுங்க. 150 சதுர கிலோமீட்டரில் மட்டும்தான் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் பார்க்க முடியும். அதை தள்ளி பார்த்தோம்னா பார்ஷியலாக தெரியும், ஆச்சுங்களா. ரொம்ப தூரம் போட்டோம்னா எக்லிப்ஸே தெரியாதுங்க. இப்போ அவர் கணக்கு போட்டுட்டாருங்க, கணக்கு போட்டுட்டு அவர் எங்கே கால்குலேட் பண்ணுறாருன்னா, ஆப்ரிக்காவில் வரும், சவுத் ஆப்ரிக்காவில் இங்கே வரும்னு அவர் கணக்கு போட்டுடுறாரு. இப்போ அது உண்மையான கணக்கு போட்டு சரி பார்க்கணுமா இல்லையா, அவர் அங்கே போவாருங்க, பயணம் போவார். அப்படியெல்லாம் உலகம் பூரா பயணம் போகும்போது, ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச தத்துவத்தை வந்து துல்லியமாக, ஏன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி, இது எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி எம்என் எம் டூ பை டி ஸ்கொயர்னு இருக்கும், அந்த ஜின்றது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். இப்போ அதெல்லாம் துல்லியமாக கண்டுபிடிச்சாதான் நீங்கள் வந்து எல்லாமே சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்றதுக்கு அவர் ஒவ்வொரு ஊருக்கும் பிரயாணம் பண்ணுவார். இந்த இடத்துல வந்துன்னா அங்கே போ, இப்போ கூட போகிறாங்க நிறைய பேர், கிரகணம் நடக்கிற இடத்துக்கு நிறைய சயின்டிஸ்ட் போய் பார்க்குறான், அந்த நேரத்தை வர நேரத்தை துல்லியமாக கணிக்கிறாங்க. அதை தான் அவரும் செஞ்சார். அங்கே போவார். போகும்போது என்னென்னா, இந்த செட்டியார் உலகம் பூரா வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நாட்டுக்கோட்ட செட்டியார். ஸோ அவங்க கூட போயிடுவாங்க, அவங்க அவருக்கு தேவையான தங்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அவர் போயிட்டு வந்தது தான், அவருடைய காலத்துக்கு அப்புறம் நாட்டுக்கோட்ட செட்டியார்கள் அவங்களுடைய அந்த வரலாறு, தங்களோட இவரை வந்து விண்ணாயகன் அந்த திருமால் பயணிச்சார்ன்றத வரலாற்றில் தக்க வைக்க, அதை வந்து செட்டியார் உடம்பு, அது செல்வம் இல்லைங்களா, அவன் செல்வம் தேடி தானே போகிறாங்க, இவரை ஞானம் தேடி உருப்புறா போனார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஞானமும் வேண்டும், செல்வமும் வேண்டும், ஆச்சுங்களா. ஞானம் இருந்தும் இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை பயன்படுறதில்லை, அது வந்து அதனால் செல்வமும் வேண்டும் ஞானமும் வேண்டும்ன்றதை குறிக்கிறதுக்கு தான் இதை உருவாக்குனாங்க. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் 3600 வருஷம் வரலாறு கொண்டதுங்க. 3700-800 வருஷத்துக்கு முன்னால் விஷ்ணு வாழ்ந்தார் இல்லையா, விஷ்ணு மனை வரைக்கு உடனேவே அவங்க அந்த இது உருவாக்கிட்டாங்க. 3600 வருஷத்துக்கு முன்னால் உருவானது தான் பிள்ளையார்பட்டி விநாயகர். அதுதான் உலகம் பூரா இப்போ பரவியிருக்கு. இப்போ அது அதுக்கு கணபதினு ஒரு பேருங்க, வணிக கணங்களின் பதின்னு பேர், ஆச்சுங்களா. பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே வண்டியில் தான் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, இந்தியா பூரா வெளியூருக்கு வந்து கப்பலில் போயிடுவாங்க, உள்ளூரில் வந்து வண்டி கட்டிட்டு போவாங்க. அப்போ வந்து கொள்ளைக்காரங்கள்லாம் வந்து நடுவில் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, செட்டியாருங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 100 வண்டி ஒன்றா போகுங்க, 100 வண்டியாக போவாங்க. இந்த ஊரில் ஒரு இது கூலிப்படையை வச்சுப்பாங்க, அது அந்த ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு போட்டுடு, அது அந்த ஊர்லேருந்து ஒரு கூலிப்படையை வச்சு இங்கேருந்து என்னை கொண்டு உள்ளார விட்டுருங்கப்பான்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு 10 நாள் வியாபாரம் பண்ணுவாங்க. இப்படி தான் உலகம் இது இந்தியா பூரா சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து போகும்போது தான் வண்டி வந்து ஒன்று பின்னால் ஒன்று ஒரு 100 வண்டி போகும், பொதுவாக அவ்வளோத்தனை வண்டி போகும். அப்படி இருந்தால் தான் கூலிப்படைக்கு காசு கொடுக்க முடியும், இல்லாட்டி போனால் சம்பாதிக்கிறது பூரா இப்படி போயிடும், இப்படி போகும். அதுதான் வணிக கணங்களின் பதி இவர். அதுக்கு அவருக்கு இது மூச்சிறு வாகனம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் எலி இல்லை, இது மூச்சிறுன்றது தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, ஒன்று வால் பிடிச்சி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். நாம் நீங்கள் பார்த்துருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது அழகாக இருக்கும், அது ஓடுறது வேகமாக ஓடும், ஒன்று வாழை ஒன்று பிடிச்சிக்கிட்டு தாங்க ஓடும். அது அந்த எலியால் யாருக்கும் தொந்தரவுலாம் கிடையாது, அது வந்து சாமி எலின்னு சொல்லுவாங்க, அது மூஞ்சிறு எலின்றது. அந்த எலி வந்து எப்படி ஒன்று பின்னால் ஒன்று போகுதோ அந்த மாதிரி வண்டிகள்லாம் போயிட்டு இருந்தது அந்த காலத்தில். வணிக கணங்கள்னு பேர் இதுக்கு, வணிக கணங்களின் பதி. ஏன்னா அவர் கூட தானே பயணம் பண்ணார், இவர் தானே அப்புறம் கடவுளாக போகிறாராவது ஒரு அறிவார்ந்த ஞானியாக போகிறாருன்றதால இவருக்கு மரியாதை உண்டு. வணிக கணங்களின் வணங்கபதி, அவருடைய வாகனம் மூஞ்சிறுன்றது வந்து அதனுடைய அடையாளம், அது மேலே ஆள் உட்கார முடியும், சிம்பாலிசம். அது என்னென்னா இவர் வந்து வணிக கணங்களின் பதின்ற அதை வரலாற்றை தக்க வைக்கிறதுக்கு தான் மூஞ்சிறு ஒரு வாகனமாக இருக்குது. ஏன்னா அது ஒன்று பின்னால் ஒன்று வால் பிடிச்சிக்கிட்டே போகுங்க. இதுதான் திருமாலுடைய இது. திருமால் கண்டுபிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே குவான்டிஃபை பண்ணியிருப்பார்.
மற்றவங்கள்லாம் வந்து தத்துவமாக சொன்னதையெல்லாம் இவர் வந்து ஃபார்முலாவாக ஆக்கி அதை பயன்படுத்துகிற நிலை கொண்டு வந்தவர் விஷ்ணு. அதே போல் முருகன் சொன்னது, ராவணேந்திரர்கள் சொன்னதாக இருக்கட்டும், கிருஷ்ணன் சொன்னதாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் தத்துவார்த்த ரீதியாக சொன்னது எல்லாம் ஒரு ஃபார்முலா அப்படின்னு கொண்டு வந்து அதை வந்து கணக்கு போடுற அளவுக்கு கொண்டு வந்தவர் இவர்.